மண்ணுக்கு வில்லுக்கும் பெருத்த உருவத்தோடு ஒரு ராஜ்யதரோ வந்த இந்த வனமாகப்பட்டது எனக்கு சொந்தமான வனமாயிட்டே இந்த அத்துமீறி வந்திருக்கிறாயே சத்திரன் சண்டைக்கு சூத்திரனாய் இருந்தா என் காலிலே நுழைந்து போய் சொன்னான் பார்த்தான் பெருமான் அலவாடா ராஜ்ய பயிலே சந்திரகுல வம்சத்தில பிறந்து சண்டைக்கு புறம்பது காட்டி ஓடுவது இங்க வரலாற்றுல கிடையாது சண்டைக்கு தோலுக்கு தோல் தாங்கி மாறுக்கு மார்த்தாங்கி இடியும் மின்னலை போல காலை பின் வைக்க மாட்டேன் மரியாதையா போயிடுங்க ஐயா ஏதோ சொன்னா
அதாவது வேதியர் அடிக்கிறது பொல்லாத பாவம், பசுவை கொள்வதும் இந்த வேதியர் அடிக்கிறதும் பொல்லாத பாவம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்குது. மரியாதை போயிடுங்க ஐயா. அப்படி மூன்றாவது இடத்துல செல்கிற போதி ஒரு பழுத்த பிராமணாயம் போகாது. இப்படியே திரும்பி போயின்னு சொல்ல அவருக்கு வேண்டிய மரியாதை கொடுத்து எதற்கு வசையாமல் போய் கொண்டிருக்கிறான்.
Thank you.
இந்த உலகத்தில் வாழக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் மூன்று பேர்கள் பெருமா சிவன்
கிருஷ்ணன் சொல்லக்கூடிய மூன்று பிறழைக்கு மூன்று வேளைகள் என்னென்ன வேளா? முன்னொரு காலத்தில் மகனாக விளங்கக்கூடிய பிரம்மதேவனுக்கு விளக்கு தொழிலாகவும், மைத்துனர் பரமேஸ்வரனுக்கு வரம் பாலிக்க தொழிலாகவும், எனக்கோ நாராயண வடிவத்தில் இருக்கிற போது இந்த உலகத்தில் அதர்ம தளித்து தர்மத்தை காப்பாற்றக்கூடிய எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை கொண்டிருந்தேன். அப்படி இருந்தாலும் அவர் வரதுக்கு நேராயிடும் அப்படியா? சரி சாமி, அதனால என்னுடைய அவதாரமா பத்து அவதாரம், பத்து அவதாரம் என்னுடைய பேராகப்பட்டது 108. அடோ அப்ப இங்கதான் எனக்கு இடிக்குதே. ஏன் அவதாரமும் பத்து அவதாரம்? ஆமா. பேரு 108 பேர். எனக்கு 108 பேரு. அப்ப கொண்டாட்டி எத்தனா? நாராயண குலத்திலே 8 மனைவார்கள். 8 பேரா? ஆமா. நீ தொலைவா நின்று சாமி. ஏன் சத்தியமா உங்ககிட்ட சுத்தம் என்னது? அந்த அப்படி ராஜா ஏசி வருமா? கண்டிப்பா உங்ககிட்ட ஏசி வைக்கும். நாராயண வடிவத்தில் 8 மனைமார்கள், கிருஷ்ண அவதாரத்தில் 12,000 கோபி மாதர்கள். 12,000? அது ஆமா சாமி. இவ்வளவு உண்டு வச்சிருக்கிற எப்படி ஓரி அற சாமி? ஆண்டவளா இருக்கிற நல்லவ. 8 மனைமார்கள் ஒரே உருவத்தோடு இருந்தாலும் 8 உருவங்களாக மாறி இருக்கிறாங்க. உருவம் மாறிடுறாங்க. எனக்கு இங்கதான் ஒரு டவுட் ஆகுது சாமி. இன்னொரு டைம் இருக்கிறது வாரத்துக்கு 7 நாள் தான். 7 நாள்? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7 நாள்? 9. 7 நாள். ஏ வாரத்துக்கு இருக்கிறது 7 நாள் தான். 7 நாள்? இந்த 7 நாள்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொண்டாட்டிக்கு போனா கூட இன்னொரு பொண்டாட்டி ஊர் மேல விட்டுருது சாமி. கண்டிப்பாக ஊர் மேலயா? ஆமா கரெக்டா சொன்னீங்க. யாரு அது? 8 மனைவிமார்களே ஒருத்தியா விளங்கக்கூடியவ கடைசி மனைவிமா யார் தெரியுமா? யாரு? மூதேவி என்று சொல்லக்கூடிய லட்சுமி தான். ஓ லட்சுமி. அவளுக்கு என்ன வேலை தெரியுமா? பகலிலே பல வேலைகள் செய்து பல கஷ்டங்களாக இருந்தாலும் இரவிலே கண் உறங்கினால் அவருடைய குறை அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். எல்லோருக்கும் உறக்கத்தை குடிக்கக்கூடியவே என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய மூதேவி லட்சுமி. ஓ மூதேவி லட்சுமி. ஆமா அவங்கதான் ஊர் மேல போறாங்க தூக்கத்து தரவங்க. ஆமா சாமி ஒரு டவுட். ஏன் அங்க படுத்துனுங்கிறது முன்னாடிய பாரு. படுத்துனுங்கிறது முன்னாடி இல்லப்பா. அவங்களுக்கு உறக்கத்தை குடைக்கக்கூடிய என்னுடைய மனைவி அதான் மேல காத்து. ஆமா அது வேற புளுக்கு புளுக்குன்னு முழிக்குது வேற. முதல் அவதாரமாக பச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாக அவதாரத்தை பூண்டி சோமியாசுரனை அடைத்திருக்கிறேன். இரண்டாவது கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமையாக வடிவத்தை பூண்டி திருப்பார் கடலை கடந்திருக்கிறேன். மூன்றாவதாக வராகம் என்று சொல்லக்கூடிய மன்றியாக அவதாரத்தை பூண்டி இந்த பூமாதேவியை பாயா சுட்டி கொண்டு போனான இரண்டாவது அவனை கொள்வதற்காக எடுத்த அவதாரம் வராகம் என்று சொல்லக்கூடிய மத்திய அவதாரம். நான்காவது நரசிங்க அவதாரத்தை பூண்டி இரணியை கொண்டு பிடித்திருக்கிறேன். ஐந்தாவது வாமனம் என்று சொல்லக்கூடிய பிராமண வடிவத்தை பூண்டி மாவுளி சக்கரவர்த்தியுடைய மத்தடைக்கு இருக்கிறேன். ஆறாவதாக பிரசுராமன் அவதரித்து ரேணிய பராசக்தியாக உற்பத்தி ஆக்கியிருக்கிறேன். ஏழாவது ராம அவதாரத்தை பூண்டி ராமனசை குளித்தளித்திருக்கிறேன். 14 வருடம் கானக பரப்பட்டேன். 8வது பலராமனாகவும் 9வது கிருஷ்ண அவதாரத்தை பூண்டு வந்திருக்கிறேன். இதனால் தெரியுமா காரணம் தெரிவிக்கிறேன் சொல்லுங்க.
இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிற பூமாதேவியாக பட்டவள். ஆமா நான் திருப்பார் கடலிலே ஆதிசாசன சொல்லக்கூடிய பாமி மீது பள்ளி உறங்கிக் கொண்டிருக்கிற போது ஆண்டவா இந்த உலகத்தில் அதர்மங்கள் அதிகமாகிவிட்டது, தர்மங்கள் கிடையாது, இந்த பூமி வாரத்தை என்னால் தாங்க முடியல என்று புலம்பி அழைத்துக் கொண்டு வந்தார். அப்போ தெரிவித்தேன், அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதர்மத்தை அழிக்க வேண்டும் சுவாமி, தர்மத்தை காப்பாத்துங்கள், இந்த அதர்மத்துடைய பூமியை என்னால் தாங்க முடியல என்று புலம்பினார். அப்படி என்றால் ஒன்பதாவது அவதாரமாக கண்ணனாக அவதாரம் செய்ய போகிறேன், அப்போது உன்னுடைய குறையெல்லாம் போக்க வேண்டும் தெரிவித்தேன். அப்போ தெரிவித்தால் பூமாதேவி, சத்தியமாக நான் இந்த உலகத்தில் பிறக்க போகிறேன் கண்ணனாக, உன்னுடைய அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுகிறேன் சத்தியம் உடனே கேட்டேன். சத்திய சத்தியமாக இந்த உலகத்தில் கண்ணனாக அவதரிக்க போகிறேன் தெரிவித்தேன். அப்படி அவளுக்கு சத்தியத்தை கொடுத்த பிறகு எப்போது வருவாய் என்று கேட்டார். அப்படி என்றால் என்னுடைய அவதாரமாகப்பட்டது. ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தை எப்போது எடுக்கப் போகிறேன் என்றால் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ஓகினி நட்சத்திரம் கிருஷ்ணமத்த அமாவாசை என்று இரவு பதினே முக்கால் மணிக்கு பட மதுரையை வசதியாக்கும் தேவைக்கும் எட்டாத பிள்ளையாக கண்ணனாக உதரிக்க போகிறேன். அன்று வந்தவனுடைய குறையெல்லாம் திட்டமிட்டு தெரிவித்தேன். அவளுக்கு வாக்கு தந்தார் போலவே அந்த உடம்புடைய வசதி அவருக்கும் தேவைக்கும் எட்டாவது பிள்ளையாக கண்ணனாக பிறந்து அப்படி பிறந்திருக்க காலத்திலே என்னை பிறந்த உடனே கொல்லும்பட்டாக வார்த்திருந்தார் மாமனாகிய கம்சன். அதற்காக பிறந்த உடனே என்னை கொல்ல வந்தால் அவரை நான் கொண்டு படுத்தி விடுவேன், அதற்காக மறைந்து வாழ வேண்டும் என்பதற்காக வசுதேவருக்கு சொல்ல என்னுடைய தந்தையார் வசுதேவர் என்னை கொண்டு போய் ஆயர்பாடிலே நந்தகோபருக்கு சுதிக்க மகனாகி விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய எனது தங்கை பராசக்தி பிறந்திருந்தாலே அவளை கொண்டு வந்து இங்கே விட்டார். அப்போது பெண் என்று பாராமல் கம்சனாகப்பட்டவன் அந்த என்னுடைய தங்கை பராசக்தியை எடுத்து ஆகாயத்தில் வீசி வாளை பிடித்தரந்த வால் மீது விழுந்தால் அந்த பிள்ளையாகப்பட்டது பாயா அறுபட்டு விழுந்து மடிந்து விடும் என்று சொல்லி உண்மை அந்த அங்காள் ரூபியான விளங்கக்கூடியவள் ஆகாய மாகமாக அந்த சுய உருவத்தோடு அடே கம்சா என்னை கொல்ல உன்னால் ஆகாது ஆகாது, ஆனால் உன்னை கொள்வதற்காக என்னுடைய அண்ணனாகப்பட்ட ஆயர்பாடில் இருக்கிறார், அதனால உன்னை கொல்லாமல் போகிறேன், உன்னை கொல்ல முடிந்தால் அவர் கொன்று மடித்து விடு, உன்னை இப்போது நான் கொண்டு விட்டால் அவருடைய சபதம் வைத்து விடும் என்று சொல்லிவிட்டு ஆகாய மார்க்கமாக சென்று விட்டால் அதன் பிரகாரமாக என்னை கொள்வதற்காக பல அரக்கர்களை விட்டார், அவர்களை கொண்டு மடித்தேன், ஊதையை விட்டு ரசப்பால் கொடுக்க செய்தார், அவளையே கொண்டு மடித்தேன், கடைசியாக என்னுடைய மாமனுக்கு எனக்கு சண்டைகள் ஏற்பட்டு மாமனை கொண்டு மடித்து வாழ்ந்த ஒரு காலத்திலே கௌரவர் என்று சொல்லக்கூடிய திருநாட்டுக்கு காந்தாரிக்கு 100 பேர்கள் பிறந்தார்கள். துரியோதனம் துச்சோதனம் சொல்லக்கூடிய 100 ஆண்களும் உண்மை திருச்செட என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒன்று 101 பிறந்து வாழ்வுரை காலத்திலே அதே பஞ்சபாண்டவர் சொல்லக்கூடிய பாண்டுமகர் ராஜனைக்கு துண்டமாதேவிக்கு 3 பேர்கள் பாத்ராதேவிக்கு 2 பேர்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் அகிலசாதர் என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள் வாழ்வுரை காலத்திலே அந்த சூதினால் பகடையாடியக்கூடிய பட்டவன் ஜவுடிய வார்த்தை கேட்டு பாண்டவரை வரவழைத்து சூதினால் பகடையாடி வனவாசி ஓட்டி வைத்தான். அவனையும் கூட அமைத்தாறு தேசத்தை உப்பச்சட்டி வரவோடு மாலை பிரித்துக் கொண்டு 12 வனங்கள் ஓராண்டு அக்ராதவாசம் எடுத்து வந்தால் உங்களுக்கு வாதிநாட்டு தெரிவென்ற கட்டளையிட்டான். அந்த கட்டளை உட்பட்டு பாண்டவர்கள் முதலாவது சூரியவனும் இரண்டாவது ராமரிஷனும் மூன்றாவது ருக்மகர்ஷனும் நாலாவது காமரிஷனும் ஐந்தாவது சைந்தவனும் ஆறாவது காமத்தேன் பர்வதம் ஏழாவது கந்தர பர்வதம் எட்டாவது குருவர்ஷனும் ஒன்பதாவது ராமரிஷனும் எடுத்து இப்போது 10வது பலவரத்துக்கு செல்லியிருக்கிறார். இருந்தாலும் அந்த 10 ஆண்டுகளாக 9 ஆண்டுகள் முடிந்து முடிந்துவிட்டது. அந்த வளத்தின மலை போல் வந்த கையெல்லாம் நான் படி போல வந்து காப்பாற்றி வந்து இருந்தாலும் அர்ஜுனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு என்னை மறக்காமல் இருக்க மாட்டான், என்னுடைய நாமத்தை நினைக்காமல் இருக்க மாட்டான், இன்னைக்கு என்னுடைய நாமத்தை மறந்து என்னிடத்தில சொல்லாம கைலமலை நாடி பரமனை கோரி வாசுபாசரங்களை பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறான். அதனால அவனுடைய மனதை சோதிப்பதற்காக 3 வனங்களிலே 3 வடிவங்களாக வந்து சோதிக்க முடியவில்லை. இப்போது 4வது வனத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வருட்டம் பார்க்கலாம்.
டைமே இல்ல Thank you.
ஆண்டவடி அருளை பெற்று வில்லுக்கு வெச்சன் சொல்லி கிணங்க என்றைக்கு வெற்றியோடு வாழ்ந்திருப்பாய் மாமா ஆண்டவன் சொல்றேன் நீதான மாமா அது என்னுடைய அருளை பெற்று சுகத்தோடு வாழ்வோம் ஆயத்தாரும் சொல்லப்படலாம் இருந்தாலும் என்னுடைய அருளை போற்று ஆண்டவடி அருள் கிடைத்தால் தான் நானும் उलमे क ஒரு நாளைக்கு எத்தனை உயிர் இந்த உடலில இருந்து பிறக்கிறது ஆமா எத்தனை உயிர் உடலை விட்டு பிரிகிறது அத்தனையும் அறிந்தவர் நீ ஆமா அதனால உங்களுக்கு அதிகமா சொல்ல தேவையில்லை ஆதி நாளிலே கொடியவளா விளங்க கூடிய துரியோதனன் செய்த வஞ்சகத்தினாலே காடு வனவாசல இருக்கும்போது தாத்தா வியாதியாசர் சொன்னார் பாண்டு மக்களா ஐந்து பேர்ல யாராவது ஒருவன் சென்று அகோரமான தவங்களை செய்து வரத்தை பெற்று வர வேண்டும் இளந்த நாட்டை பெறுவதற்காக அப்படியே சொன்ன உடனே எங்க அண்ணா தர்மராஜா சொல்றாரு டேய் வண்டிக்கல்லன் பெண்டிக்கல்லன் குத்திக்கல்லன் உரலுக்கு சேலையை கட்டி வச்சிருந்தாலும் ஆனாலும் பெண்ணா என்று ஆராய்ந்து பார்க்க கூடியவனாச்சே இவன் போய் தவம் புரிவதாவது நான் வரப்பட்டு வருவதாவது எனக்கு மணிமுடி சூட்டுவதாவதுன்னு பார்த்து கேலி செய்து கலவளவிட்டு சிரிக்கிறார் மாமா அப்படி சிரித்தாரா ஆமா மாமா அவர் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை தானே சரியான வார்த்தை எப்படி மாமா என் கூட இருக்கக்கூடிய அன்பனாகப்பட்டவனி உன்னுடைய விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் சரி நாம் தெருவிலே போய் கொண்டிருந்தால் அழகான பெண்களை பார்த்தவுடனே மாமா இந்த பெண்கள் ஆசைப்பட்டு விட்டேன் எப்படியாவது எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி பல பெண்களை உனக்கு திருமணம் முடிச்சிருக்கிறேன் என்னுடைய தங்க சுபத கூட திருமணம் முடிச்சிருக்கிறேன் யார் யாருக்கும் நீ நிறைய பெண்ணாசை பிடிச்சுனாச்சுதே யார் யாருக்கும் என்ன அவஸ்தில மிகுந்தவளா இருந்து வரங்களை பெற முடியுமா என்று அவருக்கு ஒரு சந்தேகம் மாமா யார் யாருக்கும் என்னென்னவோ பட்டம் கிடைக்குது ஆனா என்னால உனக்கு கிடைச்சிருக்கு பாரு மாமா அழியாத பட்டம் கூட்டு மாறி பட்டம் அப்படியா என்ன வேலை செஞ்சுக்கிறாரா கூட்டு மாறி பட்டம் என்ன வேலை செய்யறாரு கூட்டி வைக்கிறதா யாரா பொம்பளாட்டிகளே அவர் தங்கச்சி குட்டி வச்சிருக்காரு போகவதி குட்டி வச்சிருக்காரு அள்ளி பவளப்படி இந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பாக்குறியா சாமி நான் கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறேன் உனக்கு சாத்தியே எனக்கு நல்லா ஓயப்பு ரயில்வே வேலையில கொண்டு கேள்வி ரயில்வே வேலை ஆ வீட்டுக்காரன் தம்பி அண்ணனுக்கு சேர்த்து கேளுடா ஓயப்பு கேள்வி எங்க அண்ணனுக்கு ஓயப்பு கேள்வி எனக்கு வந்து ரயில்வே வேலையில டிபார்ட்மெண்ட்ல வீட்டுக்காரன் செத்து போயிட்டு அந்த கேள்வி எனக்கு கூட்டி வச்சிரு ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல துட்டு அதிகமா வரும் சாமியா அப்படி கிடையாது உயிர் நண்பனா இருக்கக்கூடிய அர்ஜுனை வந்து என்னுடைய தங்கை மேல ஆசைப்பட்டேன் எப்படியாவது திருமணம் முடிக்கணும்னு இருந்தேன் என்னுடைய அண்ணா வளராம சக்கரவர்த்தி துரியோதனை கல்யாணம் பண்றதுக்காக தாமல மாத்திருக்கிறாரு இருந்தாலும் உயிர் நண்பன் ஆச்சது என்று தெரியாம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டேன் சேர்ந்த அருமை அன்பன் நண்பரா விளங்கக்கூடிய காளியப்பன் மேஸ்திரி அண்ணார் அவர்களும் சிதம்பரம் மேஸ்திரி அவர்களும் இருவர்களும் எங்கோ பழக்கமானது எப்படி தெரியுமா நிமியம்பட்டி கிராமத்தில ராணிப்பேட்டை என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இருக்கிற தியாகருடைய நண்பரா முன்னே பழக்கம் ஆமா தாளம் வீடு கட்டம் இவர் தான் அங்க பழக்கமாகி இங்கதான் இருக்கிறாரு எனக்கு தெரியாது அதே இடத்துல வந்து சித்திர இரண்டாம் தேதி நல்லத்தங்க நாடகம் இருக்கானே அவருடைய முதல் நண்பரா இருந்து அதே வர ஞாயிற்றுக்கிழமை வந்து கேப்புதூர்ல இதே குழுவினர்களால் அர்ஜுன தவச நாடகம் வந்து பார்க்கவர்கள் பார்க்கப்படியே கேட்டுக்கொள்கிறோம் அப்படி அவருக்கு நண்பராக இருந்து அடுத்து நண்பராகிட்டு மின்னாரத்தில் வரும்போது சொன்னாங்க கோட்டம் அங்கிருந்து அதே இருக்குன்னு சொன்னாங்க கோட்டம் இருந்தது ஆனா கலைஞ்சு போச்சு காரணம் தெரியல பணியா என்று தெரியல ஆனா இது மாதிரி கொடுத்தலாம் இதுவரை நாடகம் ஆட முடியாது இதுல 10 மடை கூட்ட பாத்துக்கிறோம் ஆனா கடைசியாக இன்னைக்கு தான் பாக்குறேன் இவ்வளவு கூட்டத்தை கம்மியான கூட்டம் நீங்க பாக்குறோம் ஆமா அப்படி இருந்தாலும் அதே அருமை நண்பரா விளங்கக்கூடிய
இந்த நேரத்துல இதே கிராமத்தை சேர்ந்தவர் நமக்கு உதியாக இதுவரை நாடகம் பார்த்தாரா என்ன தெரியல அங்கிருந்து நாடகத்தை நடிப்ப வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நண்பரும் காளியப்பன் அண்ணா மேஸ்திரி அவர்களும் சிதம்பரம் மேஸ்திரி அவர்களும் இந்த நாடக மடத்திலே கலந்து கொண்டு இன்னைக்கு நாடகத்தை பார்த்து நிற்கிறாங்க சரி महालक्ष्मी कटाक्ष आरती है।
விசுவாசம் தாங்க முடியல ஒரு பெண்மணி மெலிசா அந்த பொண்ணு சித்த பொண்ணாக்குது ஒரு பெண்ணாக பட்டவள் கொஞ்சம் வயசாயிட்டுக்குது இரண்டு பெண்மணிகள் வந்து ஒரு மாமா என்று அழைக்கிறாள் ஒரு மைத்ரா என்று அழைக்கிறாள் கட்டுப்பிடித்து கற்பழிக்க முயற்சி பண்ணாங்க அப்படியா என்னுடைய மனதை சோதிப்பதற்காக
நாராயணமூர்த்தி இடத்துல விடை பெற்றுக் கொண்டு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து தலை நாகனாகப்பட்டது.
அர்ஜுனுக்கு எதிராக தரையிலே மோதி மோதி எடுத்து கொண்டிருந்தார். ஆமென். நாலப்பனாய் என்றா இவன் தரையிலே மோதி மோதி அடித்துக் கொள்கிறாயே. உரிய மன வருத்தம் என்னவென்று கேட்க சொன்னார் ராஜேந்திரன், ஐயா இரண்டு நேத்திரம் தெரியல எனக்கு, பசிதீவன கிடைக்கல, அதனாலே சிவபெருமானத்திலே இரண்டு நேத்திரம் தெரியும்படியாகவும் அதாவது பசிதீவனை கிடைக்கும்படியாகவும் ஒரு வரம் பெற்றுவாரும் என்று அர்ஜுனுக்கு எதிராக அது கர்ஜித்து ஓடியே வந்து புலி உருவம் மாறக்கூடிய மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை எனக்கும் கற்றுக் கொடுத்தார். சில நாட்களுக்கு முன்பு நானும் என் புருஷனும் பிள்ளைகளுமாக குடும்பத்திலே வாழ்கிற நேரம் ஒரு நாள் சமயம் என் கணவர் இடத்திலே இந்த விஷயத்த சொன்னேன். ஐயா ஏமா 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 நான் வேண்டாம் தடுத்தேன். ஒரே புடிவாதமாக கேட்கிற போது மூன்று மணியாங்களை மந்திரித்து என் புருஷன் கையிலே கொடுத்து விட்டு ஒரு செடியின் மறுவிலே நின்று கொண்டு என் புலியுறை எடுத்துக்கொண்டேன். அப்போது என் புருஷனாகப்பட்டவர் இந்த மூன்று மணியாங்களையும் என் முகத்தில் வீசியறியாமல் அவர் மதிமை நின்று விட்டார். அப்போது என் புருஷனை என் பிள்ளைகளை கொன்றுவிட்டு நேராக என் தந்தையார் வீட்டுக்கு சென்றேன். அந்த புலி உருவத்தோடு செல்கிற போது தந்தையாரப்பட்ட புலி மகாராஜன் ஆயிரம் பசுக்களை ஒன்றாக கூட்டி ஒரு பசுபாட்டை பிடித்து கால் அணிந்து பால் கறந்து கொண்டிருந்தார். அப்போது இந்த பசு கூட்டங்கள் எல்லாம் என் புலிவரை கண்ட மாத்திரத்தில் அது துள்ளி துள்ளி ஓடி அடித்து இன்று முதல் நூற்றாண்டு வரை காலமாக அப்படி என் தந்தையார் சாபத்தை பற்றி அன்று முதல் நூற்றாண்டு வரை காலமாக இந்த காலகத்திலே புலி உருவத்தோடு உலாகி கொண்டிருக்கிறேன். ஐயா சிவபெருமானத்திலே எனக்கு ஒரு புலி உருவம் நீங்கும் முடியாக ஒரு வரத்தை பெற்றுவாரும் என்று ஆற்றின பாதத்தை வழங்கினாக கண்ணி அர்ஜுனன் வழக்கால் பெருவிரப்பட்டவனது சில நேரத்திற்கு முன்பு மலைப்பாம்பாக இருக்கப்பட்டவன் என்னுடைய வழக்கால் பெருவிரப்பட்டவுடனே இப்படி வேடுவனாக நிற்கிறாயே என்ன காரணம் என்று கேட்டு அந்த வேடுவன் சொல்கிறான், ஐயா நானும் சில காலத்திற்கு முன்பு வேடுவன் அந்த காலத்தில் வாழக்கூடிய வேடுவனானே
பரமண உமாபாரதி காட்டில வேட்டையாடி கொண்டிருந்தேன். அப்ப சிவபெருமான உமாபாரதியும் அண்ண வாகனத்திலே நீல வினோதம் புரிந்து கொண்டிருந்தார். அவரை பலியனை எடுத்து அவர் பேரிலே வலை வீசி பிடித்தேன். அப்ப பார்த்தார் சிவபெருமான், நாய் வேடுவா, என்பதிலே வலைபீசி பிடித்தபடியால் இன்று முதல் நூற்றாண்டு வரை காலமாக மலைப்பாம்பாக போகக்கூடாது என்று சாபத்தை கொடுத்தார். உடனே அவர் பாதத்தை வணங்கி, ஆனால் சுவாமி சிவபெருமானே, இந்த சாபம் எனக்கு எப்போது விமோச்சனமாக என்று கேட்டேன். சொன்னார் சிவபெருமான், சில காலத்திற்கு பிறகு அர்ஜுன பெருமான் என்னை கோரி தவத்துக்கு வருவான். அவன் வரக்கூடிய வழியிலே அவன் வழக்கால் பெருவிரப்பட்டவுடனே சாபம் விமோச்சனம் என்று சொன்னார். இன்று உன் பாதத்தை கண்டேன், சாபம் விமோச்சனம் பெற்றேன் என்று அர்ஜுன பாதத்தை வணங்கினான் வேடுவன். காத்திருந்தேன், கணவன் வந்து விட்டார் என்று ஏலக்கண்ணியாக அவள் கூத்தாடி வருகிறார்.